அலாமி ரஹமத்துலாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவுல பாவம் செய்தால் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றிய ஒரு ஹதீச தான் பார்க்க போறோம் பாவத்தை செய்தவர் என்ன செய்ய வேண்டும் எவராவது ஒரு அடியார் ஒரு பாவத்தை செய்துவிட்டு பின்னர் அழகாக உழு செய்து பின்னர் தயாராகி இரண்டு ரக்காத்து தொழுது பின்னர் அல்லாஹ்விடம் பாவம் பொறுத்தருள தேடினால் அவர் தேடுவதில்லை அவருக்காக அல்லாஹ் பொறுத்தருள்கிறான் அதாவது நம்ம ஏதாவது ஒரு பாவம் செய்துட்டோம்னு நமக்கு தோணுச்சுன்னா உடனே அழகான முறையில் ஒழு செஞ்சுட்டு இரண்டு ரக்காத்து பாவம் பொறுத்தருள வேண்டி இரண்டு ரக்காத் நஃபில் தொழுகையை தொழுக வேண்டும் அவ்வாறு தொழுதால் அல்லாஹு தாலா நம்முடைய பாவத்தை பொறுத்தல்கிறான் இவ்வாறு இரண்டு ரக தொழுத பின்னர் இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹும் மஹபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி பிர் ரஃபீகில் இந்த துவா புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு துவா தான் நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா இரண்டு ரகத்து நஃபில் தொழுகையை அல்லாஹ்விற்காக தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடினால் அல்லாஹத்தாளா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்கிறான் இதனுடைய பொருள் அல்லாஹ்வே என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டுவாயாக சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்தவர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக நம்மளில் நிறைய பேர் நம்ம எந்த துவா செஞ்சாலும் அல்லாஹாலா ஏற்றுக்கொள்வதில்லையே அப்படின்னு நம்ம மனம் வருந்திட்டு இருக்கோம் ஆனால் இரண்டு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் முதலாவது நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு தேடணும் இரண்டாவது அல்லாஹாலா நமக்கு கொடுத்துருக்கிற நியாமத்துக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த இரண்டு விஷயத்தை நம்ம தினமும் மறவாமல் செய்து வர வேண்டும் அப்பொழுது தான் நம்முடைய துவாக்களை அல்லாஹாலா கபுல் செய்வான் எனவே நமக்கு பாவம்னு எது மனசுக்கு தோணுதோ உடனடியாக இரண்டு தொழுது இந்த துவாவை எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம் அது நம்முடைய இஷ்டம்தான் இந்த துவாவை ஓதி இதனுடைய பொருளை உணர்ந்து அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் அல்லாஹாலா மன்னிக்கிறான் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்து பாருங்க எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் அல்லாஹாலா மிக்க மேலானவனாக இருக்கிறான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமே ரஹமத்துல்லாஹி வபர்கூ